விரைவு செய்திகள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை தலைமைச் செயலகத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தலைமையில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி மற்றும் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு மற்றும் 1000 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் முகாம்களில் வசிக்கும் குடும்பதாரர்களுக்கும் வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தமிழ்மொழி வளர்ச்சிக்காக ஆற்றிய தொண்டை நினைவு கூறும் வகையில் கவிக்கோ விருது வழங்கும் விழா வேலூரில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 60,000 புதிய தமிழ் பெயர்களை தொகுத்து தூய தமிழ் அகராதியை எழுதியதற்காக புலவர் வே. பதுமனாருக்கு கவிக்கோ விருதை கவிஞர் அப்துல் காதர் வழங்கினார். மேலும் கவிஞர் அப்துல் காதர் எழுதிய தமிழும் இஸ்லாமும் என்ற நூலும் வெளியிடப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி மாணவர்களுடன் தேர்வு குறித்து கலந்துரையாடும் பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சிக்கு 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் பதிவு செய்வதற்கான கடைசி தேதி இன்றுடன் முடிவடைகிறது. தேர்வினால் ஏற்படும் மனச்சோர்வு மற்றும் தேர்வு பயத்தினை போக்குவதற்காக இந்த நிகழ்ச்சியை மத்திய கல்வி அமைச்சகம் ஆண்டுதோறும் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. அந்தமான் நிக்கோபரில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் முதன்முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைத்ததன் 79வது ஆண்டு தினத்தையொட்டி யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநர் அட்மிரல் டி கே ஜோஷி மற்றும் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பாரதி பிரவீன் பவார் ஆகியோர் இணைந்து தேசிய கொடியை போர்ட் பிளேயரில் ஏற்றி வைத்தனர். கடந்த 1943ஆம் ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி இதே நாளில் சுபாஷ் சந்திரபோஸால் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுபட்டதை குறிக்கும் வகையில் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக கொரோனா தொற்றால் 243 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்போது சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை 3609 பேர் என்றும் தொற்றிலிருந்து நேற்று ஒரே நாளில் 185 பேர் குணமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் குணமடைந்தவர்களின் சதவிகிதம் 98.8% உள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. இதுவரை 220 கோடியே 9 லட்சம் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டதாகவும் கடந்த 24 மணி நேரத்தில் 81,097 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.